நேதாஜி நேதாஜி இளைஞர் நல அறக்கட்டளை மற்றும் நேதாஜி அரசியல் ஆய்வு மையத்தின் சார்பில் இந்த இனிய மாலை பொழுதே இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்முடைய பேச இரு முக்கிய தலைவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். நெல்லை ஜெபமணி ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் திரு கா பூபதி அவர்கள் தன்னுடைய உரையை தற்போது நிகழ்த்துவார்கள். அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று இந்த நல்ல மாலை பொழுதே ஒரு நல்ல ஒரு விளக்கமான ஒரு அரசியல் நிகழ்வை நிகழ்த்தி தரும்படி தாழ்மையிலும் அழைக்கின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிமாறு மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சார்பில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பழகுவதற்கு இனிமையாக இருக்கின்ற நண்பர் திரு ஸ்ரீதர் அவர்களே, ஜெபமணி ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் மரியாதைக்குரிய ஐயா எஸ் மூக்கன் அவர்களே, ஜெபமணி ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பாசமிகு அண்ணன் பா கோகுலநாதன் அவர்களே, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் கழகங்களால் கரைபடிந்து கலங்கப்பட்டு கிடக்கிற தமிழக அரசியலை துணை தெரிந்து தூய்மைப்படுத்துவதற்காக தன் தந்தை வழியில் அயராது அரசியல் தொண்டாற்றி வருகின்ற சமூக போராளி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் ஜே மோகன்ராஜ் அவர்களே, இப்பகுதி வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜபாளையம் என் மரியாதைக்குரிய ஒரு ஊர். எப்படி என்றால், என் காதலுக்குரிய தலைவர் காமராஜரை மூன்று பேர் கொல்ல நினைத்தார்கள். அதில் ஒருவர் பிரிட்டிஷ்காரர்கள், இன்னொருவர் நீதி கட்சிக்காரர்கள், இன்னொருவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஆர்எஸ்எஸ்காரர்கள் டெல்லியிலே ஊர்வலம் நடத்திய பொழுது பெருந்தலைவர் காமராஜர் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு தீ வைத்து அவரை கொளுத்தினார்கள். அதிலிருந்து மயிரிடையில் உயிர் தப்பினார். அதே போல பிரிட்டிஷார் அவர்கள் மீரட் சதி வழக்கிலே பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் சந்திரசேகர் ஆசாத்தையும் எப்படி தூக்கிலே தொங்கவிட்டார்களோ, கயத்தாரிலே கட்டபொம்மனை எப்படி தூக்கிலிட்டார்களோ, அதே போல் பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகர் காவல் நிலையத்திலே வெடிகுண்டு வீசிய வழக்கில் சிக்க வைத்து காமராஜரையும் கொண்டுவிட வேண்டும் என்று பிரிட்டிஷார் நினைத்தார்கள். அதற்கு காரணம், பாரதி வஉசி சுப்பிரமணிய சிவாவோடு விடுதலை உணர்வு தமிழகத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று கருதிய நேரத்தில் தமிழகத்தில் விடுதலை உணர்ச்சியை நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஊட்டி வளர்த்த மிகச்சிறந்த அரசியல் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் வடிவெடுத்ததை பிரிட்டிஷாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதுதான். அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அந்த பொய் வழக்கு தோல்வியடைந்தது. அதற்கு பிறகு நீதி கட்சிக்காரர்கள் திராவிட இயக்கங்களுடைய மூதாதையர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த நீதி கட்சியினுடைய கோட்டையாக ஒரு காலத்தில் விருதுபட்டி விளங்கி வந்தது. அந்த நாளிலே காமராஜரை கொலைவெறி தாக்குதல் நடத்தி ராஜபாளையத்துக்கு வருகிற பொழுது அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவரை வெட்டி சாய்த்து விட்டார்கள். மிகவும் மோசமான நிலையில் சாலையிலே விழுந்து கிடந்தார். அந்த வழியிலே வந்த மாட்டு வண்டிக்காரர்கள் இருவர் பார்த்துவிட்டு, இவர் குமாரசாமி ஐயா வீட்டுக்கு வந்து போகிறவர் ஆயிற்றே என்று அவரை தூக்கி மாட்டு வண்டியிலே போட்டுக்கொண்டு குமாரசாமி ஐயா வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கே அவர் பதறடித்து கொண்டு தன் காரிலே போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அவரை காப்பாற்றினார். எனவே தான் முதலிலேயே சொன்னேன், என் மரியாதைக்குரிய மண் இந்த ராஜபாளையம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் நேரமில்லாத காரணத்தினால் ஒரே ஒரு செய்தியை மட்டும்
தெளிவுபடுத்திவிட்டு விடைபெற விரும்புகின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே ஒரு உலகமகா சர்ச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன சர்ச்சை என்றால், பாலாறு பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலோ காவிரி பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலோ அல்லது நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குவதிலோ வேலையில்லாத ஆட்டத்தை ஒழிப்பதிலோ ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கும் தரமான கல்வி போய் சேர வேண்டும் என்பதிலோ எல்லா மக்களுக்கும் எல்லா பெருஞ்செல்வம் கம்பன் சொல்வானே எல்லா பெருஞ்செல்வம் எல்லோரும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று அத்தகைய ஒரு லட்சிய சமுதாயத்தை படைப்பதற்காக ஒரு சர்ச்சை நடைபெறவில்லை. என்ன சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எம்ஜிஆரின் வாரிசு யார்? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கேள்வி. 11 ஆண்டு கழித்து ஜானகி அம்மையாரின் மறைவிற்கு பிறகு ராமாவரம் தோட்டத்திற்கு சென்ற ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆரின் உண்மையான அரசியல் வாரிசு நான் தான் என்று சொல்ல, அங்கிருந்து விஜயகாந்த் நான் தான் உண்மையான வாரிசு என்று சொல்லி அவர் கருப்பு எம்ஜிஆராக சித்தரிக்கப்படுகிறார். சமத்துவ மக்கள் கட்சியை புதிதாக துவங்கி இருக்கின்ற சரத்குமார் அவர்கள், அவருடைய ரசிகர் மன்றத்திலேயே நான் இருந்திருக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பித்த போது அவரோடு சேர்ந்து நடந்திருக்கின்றேன். அந்த ஒரு தகுதி எனக்கு போதும், நானும் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசா என்று சொல்லிக் கொள்கின்றார். உண்மையில் எம்ஜிஆர் என்பவர் யார் என்பதை இந்த சமூகம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் பெரிய அரசியல் ஞானியோ மேதையோ புத்தரோ காந்தியோ அல்ல. எம்ஜிஆர் ஒரு சாதாரண நாலாந்தர நடிகர். அது மட்டுமல்ல, அவருக்கு அரசியல் அறிவு மிக மிக குறைவு. என்னுடைய நான் பிறந்த தொகுதி பரங்கிமலை சட்டமன்றம். அந்த பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 1967 1971 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1972 அதிமுக கட்சியை தொடங்கி முதல் பொது தேர்தலை சந்திக்கிற பொழுது எம்ஜிஆர் சொல்லுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் தபால் கார்டின் விலையை குறைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு தபால் கார்டின் விலையை குறைக்கின்ற அதிகாரம் எந்த அதிகாரம் மாநில அரசுக்கு உரியது, எந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு உரியது என்பதை கூட சரியாக புரிந்து கொள்ளாத, அடிப்படை கொள்ளாத, அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவர் தான் எம்ஜிஆர் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா விவகாரத்திற்காக துப்பாக்கி தூக்கி கொண்டு ஜெய்சங்கர் வீட்டுக்கு போன ஒரு வன்முறையாளர் எம்ஜிஆர். 1986 வெண்ணிராடை நிர்மலாவுக்கு மேல் சபை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. வெண்ணிராடை மேல் நிர்மலாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேல் சபை உறுப்பினர் பதவி செல்லாது, அவர் திவாலாகி மஞ்சள் கடிதாசி கொடுத்தவர், எனவே அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கின் அடிப்படையிலே வெண்ணிராடை நிர்மலாவின் பதவி பறிக்கப்பட்டது. உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு இல்லாத மேலவை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று மேலவையை கலைத்தவர் எம்ஜிஆர். 2 பொதுத் தேர்தல்களை சந்தித்ததற்கு பிறகு 1981-82 ஆண்டு வருமான வரி கட்டுவதற்காக பணம் இல்லாமல் தன்னுடைய சொந்த வீட்டை ஆற்காடு ரோட்டிலே இருக்கிற, இன்றைக்கு அவருடைய நினைவில்லமாக இருக்கின்ற அந்த வீட்டை விற்றுத்தான் வருமான வரி கட்டியிருப்பதாக எம்ஜிஆர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அடுத்த 6 ஆண்டுகளில் அவர் இறந்து போகிறார். அதற்கு முன்பு அவர் எழுதி வைத்திருக்கிற உயிலின் சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய். எப்படி வந்தது? பட்டப்பெயர் கொள்ளை. 6 ஆண்டுகளில் 100 கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்? கணக்கு காட்டிய பணம் மட்டும் 100 கோடி ரூபாய் என்றால் கணக்கில் வராத கோடிகள் எத்தனை 100 கோடிகள், எத்தனை 1000 கோடிகள் என்பதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பெயர்கொள்ளைக்காரனின் ஆட்சியைத்தான் மேல் சபையை கலைத்த, துப்பாக்கி தூக்கி கொண்டு போன, இதே மதுரை மாநாட்டில் 1986 மக்களை பார்த்து எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன, 84 பிறகு கையெழுத்து கூட போட முடியாமல் மலை போல் கோப்புகளை குவிக்க வைத்து ஆட்சியில் எல்லா நிலைகளின் தேக்க நிலையை ஏற்படுத்திய எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய வாரிசுகளாக வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்ற இவர்கள், அந்த பகற்கொள்ளைக்காரனின் ஆட்சியைத்தான் ஏற்கனவே ஜெயலலிதா நடத்தி 46 ஊழல் வழக்குகள்
இன்னும் பெங்களூரிலே தனி நீதிமன்றத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே விசாரிக்கப்பட்டு அந்த ஊழல் வழக்கிலே தீர்ப்பு வருவதற்குள் அநேகமாக ஜெயலலிதா இறந்து கால் நூற்றாண்டு காலம் கடந்திருக்கு. அவ்வளவுதான் அந்த 46 ஊழல் வழக்கு அது தீர்ப்பு வெளியாகி அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் அது மாதிரி தீர்ப்பு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குள்ள ஜெயலலிதா இறந்து ஒரு 25 வருஷமாவது குறைந்தபட்சம் ஆயிருக்கு. அதுக்கு எதுக்காக அந்த வழக்கு விசாரிக்கப்படுது? தவிக்கிற போது கிடைக்காத தாகத்திற்கு தவிக்கிற போது கிடைக்காத தண்ணீரும் வயிற்ற பசியால் துடிக்கிற போது கிடைக்காத உணவும் சரியான நேரத்தில் கிடைக்காத தீர்ப்பும் அது என்ன பிரயோஜனம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நடிகர்கள் ஒவ்வொருவராக அரசியல் கட்சி துவக்கி வருகின்ற நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். கேரளாவினுடைய உச்ச நடிகர் மோகன்லால் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள், நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்று. மோகன்லால் சொன்னார், கேரள மக்கள் ஒருபோதும் தங்கள் தலைவனை திரையரங்கில் தேடுவதில்லை என்று சொன்னார்கள். என்னுடைய தமிழ் மக்கள் மட்டும் அரை நூற்றாண்டு காலம் இருட்டிலே அமர்ந்து கொண்டு வெள்ளித்திரையில் தலைவா தலைவா என்று இருட்டறையில் தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தால் பாரதியைப் போல் விதியே விதியே தமிழச்சாதியை என்சை நிறைத்தா இனக்குறையாயோ என்று அவன் புலம்பியதைப் போல்தான் நமக்கும் புலம்பத் தோன்றுகிறது. என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன நம்பிக்கை கேட்டு முளைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு நேர்மையான அரஞ்சார்ந்த அரசியல் சமுதாயத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி இதுவரை எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை ஜெபமணி அவர்களின் மைந்தரும் ஜெபமணி ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளருமாய ஐயா திரு ஜே மோகன்ராஜ் அவர்கள் தன்னுடைய உரையை தற்போது நிகழ்த்துவார்கள். சமீபத்தில் சென்னையில் எனக்கு சென்னையில் நான் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். ஐயா, மயிலை மாங்கொல்லையில் உங்களுடைய ஒரு விளம்பர பலகையை பார்த்தேன். அதில் நீங்கள் தமிழகம் அழிகிறது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். அதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? இதேபோல் அதே ஆதாரங்களோடு ராஜபாளையம் எனது சொந்த ஊர், அங்கே உங்களால் பேச முடியுமா அப்படி என்று கேட்டார். தம்பி, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்லியிருக்கும் கருத்துக்கள் அனைத்திற்கும் என்னிடம் ஆதாரம் உண்டு. நேரில் வந்தால் அந்த ஆதாரங்களை காட்டுகிறேன். உங்களுடைய எண்ணங்கள் நியாயமாக இருக்குமானால், நேர்மையாக இருக்குமானால் நான் உங்கள் பகுதிக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவேன் என்று அவரிடம் கூறினேன். அவரும் என்னிடம் நேரில் வந்தார். அவரிடம் நான் நீங்கள் என்ன யார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நேதாஜி இளைஞர் நல பேரவை என்று ஒன்று ராஜபாளையத்தில் வைத்திருப்பதாக கூறினார். அந்த பேரை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. நானும் எனக்கு வயது இப்போது 55 ஆகிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் காவல்துறை பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அரசியலில் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் காட்டியது போல் இருந்தது நண்பர் ஸ்ரீதரின் வருகை. ஏனென்றால் நேதாஜி என்ற பெயரை சொன்னார். இப்போது நம் நாட்டுக்கு தேவைப்படுவது நேதாஜி போன்ற ஒரு வீர தலைவர். நான் உடனடியாக உங்கள் பகுதிக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். இதை இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன தலைப்பில் விளம்பர பலகை வைத்திருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு நான் ஒரு சிறிய அதை படித்து விடுகிறேன். ஜெபமணி ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் அழிகிறது என்ற பொதுக்கூட்டம், இந்திய ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் அண்டை மாநில அணைகள், அடுத்தது மணல் மரங்கள் கொள்ளையால் ஆறுகள் மலைகள் அழியும் ஆபத்து, அடுத்தது ஊழலை வளர்க்கும் நீதிபதிகள் கேஜி பாலகிருஷ்ணன், மகோபாத்யாயா, கற்பக விநாயகம் மற்றும் வக்கீல்கள், ஊழலை மூடி மறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொன்ற தமிழ்நாடு தகவல் ஆணையம், சுமங்கலி கேபிள் நிறுவனம் வாங்கியுள்ள தடையால் தமிழக அரசுக்கு 1000 கோடி இழப்பு, கொலையால் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் பிரபாகரன், சந்திராசாமி, குத்ரோச் ஆகியோரை கைது செய்யாத சிபிஐ, இந்திய இறையாண்மையை கேலி பேசும் எல்டிடி ஆதரவாளர்கள், புஷ்பானம் ஆகி போன பாமக திமுக புறம்போக்கு நில சண்டை, மதுவால் அழியும் தமிழன், அதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இரண்டாவது
கடைசியாக சுடுகாட்டு கூரை வழக்கு ஊழல் வழக்கு கொப்பர தேங்காய் ஊழல் வழக்கு ரெண்டுத்துக்கும் மங்களம் பாடியாச்சு. இது சாராம்சம். இந்த கூட்டத்தில் நான் பேச போகும் சாராம்சம். முதல் கருத்து, அண்டை மாநில அணைகளால் தமிழகத்திற்கு ஆபத்து, அதன் மூலம் இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து என்பதாக நான் அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இன்றைய செய்தித்தாள்கள் இந்தியா பூரா இன்றைய செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்படும் செய்தி ராஜ் தாக்கரே மராட்டியர் மண்ணில் மற்றவர்களுக்கு இடமில்லை அப்படி என்று வன்முறையை தூண்டிவிட்டு வெளியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த மராட்டிய வீரன். அதே நிலைதான் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான வேதனை. ஏனென்றால் மராட்டிய மண்ணில் மற்றவர்கள் தங்கள் உடல் உழைப்பால் மராட்டியத்தையும் உயர்த்தி தங்களையும் உயர்த்திக் கொள்கிறார்கள். அவர்கள் மராட்டியர்களை சுரண்டவில்லை, இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மராட்டிய மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் ஆந்திராவிலே அணை, ஒரு நதியின் குறுக்கே அணை, ஆந்திரா கேரளத்திலே ஒரு அணை தண்ணீர் விட மறுக்கும் பெரியார் முல்லை பெரியார் அணை, கர்நாடகத்தில் காவிரி அணை தண்ணி வரவே வராது. தண்ணி அடிப்படை உரிமை, தண்ணி இல்லைன்னா காத்து இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அந்த அடிப்படை வசதிகளை கூட இந்த மூணு அணைகளும் தடுத்து கொண்டிருக்கிறது. மிக கேவலமான நிலைமை, அதை இப்பொழுது நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிரிவினவாதிகள். அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல அருமையான சந்தர்ப்பம். இப்ப நான் ஒரு தேசியவாதி, என் தந்தை ஒரு தேச பக்தர், சுதந்திரத்திற்காக 2.5 ஆண்டு காலம் சிறை சென்றவர். இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்திரா காந்தியின் கொடுங்கோராட்சியில் 1 வருஷம் சிறை சென்றவர். அவருடைய மகன், இந்த தேசத்தின் மீது முழுமையான நம்பிக்கையும் அன்பும் வைத்திருப்பவன். எனக்கே கோபம் வருகிறது. தண்ணீர் தர மறுக்கிறார்களே கயவாளிகள், இவர்களை துப்பாக்கி எடுத்து சுட்டால் என்று எனக்கு கோபம் வருகிறது, எனக்கே வருகிறது. ஒரு தேசியவாதி, ஒரு அகிம்சாவாதி, காந்தியடிகளை இன்னும் கடவுளாக நம்பிக்கொண்டிருப்பவர், தமிழ் தீவிரவாதிகளுக்கு கோபம் வராதா? இந்த சூழ்நிலையை வலியுறுத்தி ஜனாதிபதி அவர்களுக்கு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு கையெழுத்து, 1000 பேரிடம் கையெழுத்து வாங்கி ஒரு மனு ஒன்றினை அனுப்பி வைத்தேன். ஐயா, தமிழ்நாடு மிக கேவலமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது, பிரிவினைவாதிகளின் பிடி இங்கு மக்கள் மீது இறுகி கொண்டிருக்கிறது, இந்த தண்ணீர் பிரச்சனை, இந்த அணை பிரச்சனை நீங்கள் உடனடியாக தீர்க்காவிட்டால் இந்திய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும், ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படி என்று ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பிப்ரவரி 2005 ஒரு கடிதம் அனுப்பினேன். அவர் பதவி விலகும் போது எனக்கு பதில் வருகிறது, தமிழக அரசிலிருந்து எனக்கு ஒரு பதில் வருகிறது. உங்கள் மனு, நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட மனு எங்களுக்கு கிடைத்தது, அதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி மடையனா, இல்ல ஜனாதிபதி ஆபீஸில் இருக்கவும் மடையனா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்க சீஃப் செக்ரட்டரி மடையனா, எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது மத்திய அரசு. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு போடுறான் கர்நாடக அரசுக்கு, காவிரியில தண்ணி விட முடியாது, ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டால. முல்லை பெரியாறு 142 அடிக்கு தண்ணியை உயர்த்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போடுது, முடியாது கேரளாக்காரன் சொல்றான், சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பண்ணல. பாராட்டில் அணைக்கட்டு ஆந்திராக்கார, நீங்களே பேசிக்கல், நாங்கள் சொல்லி சொல்லி கத்து ஒன்றும் பண்ண முடியல, நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கல, சுப்ரீம் கோர்ட் கை கழுவிடுச்சு. மிக கேவலமான நிலையில் இந்திய ஒருமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்! அணையினால் இந்தியாவுக்கு ஆபத்து என்றால் அந்த பெட்டிஷனை சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி வைக்கிறார் ஜனாதிபதி. இந்த நாடு உருப்படுமா? இதை தட்டி கேட்க ஒரு நல்ல தலைவர் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் நேதாஜி என்ற பெயரை என் காதில் போட்டார். நாங்கள் நேதாஜியை மறக்கவில்லை, காந்திஜியை மறக்கவில்லை. ஆனால் இன்று தேவை, நேதாஜி போன்ற ஒரு வறுமையான மனிதர் இந்த நாட்டுக்கு தேவை. இதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், ஏற்கனவே சீனாக்காரன் 62 நம் மீது படையெடுத்து ஏகப்பட்ட இடத்த அறிமுகிச்சிட்டான். இந்த அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட இருந்து நம்ம இன்னும் திருப்பி வாங்கல. திபெத்துங்கிற ஒரு அருமையான நாட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். இப்ப போதாக்குறைக்கு அருணாச்சல பிரதேச வரை என்ன தாண்டாங்கிறான். என்னங்க இது? நம்ம வீட்டில் சமையல் கேட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் உட்காந்துக்கிட்டு அது என் இடம் தான், அங்கே அடுப்பை பற்ற வைக்காதுன்னா நமக்கு எவ்வளோ போவோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போவோம், எத்தனை கோர்ட்டுக்கு போவோம்? எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம நாட்டில். எதிர்த்து ஒரு படையெடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. அட்லீஸ்ட் அங்கே இருக்க தூதரகத்தை மூடிட்டு இங்கே இருக்க சீனாக்காரனை வெளியே விரட்டி விடலாம்ல, ஒன்றும் நடக்கல. ஆக இந்தியாவோட நிலைமை அப்படி. பால் தேக்கரை, இந்த ராஜ் தாக்கரேவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வன்முறையை தூண்டுறான். அந்த தூண்டி பல உயிர்கள் பலியாரத்துக்கு காரணம், பல கோடி உயிர் கோடி சொத்துக்கள் அழிவதற்கு காரணம். அவனை கைது பண்றதுக்கு 3 நாளா ரிஹர்சல் காட்டிக்கிட்டு இருக்காங்க பம்பாயில.
ஒன்னு லாரி அடிச்சு கொல்லணும் இல்லைனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும். சரி, அகில இந்திய அரசியலுக்கு இது ஒரு இந்த இதை நீங்க முழுமா தெரிஞ்சுக்கணும். யாருமே கருணாநிதிக்கு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இந்த அணைகள் பிரச்சனை பெருசா வரட்டும், இப்ப நம்ம முதலமைச்சரா தானே இருக்கோம், நாளைக்கு தமிழ்நாடு இவ்வளவு உடஞ்சு போச்சுன்னா நம்ம பேரன் ஜனாதிபதி ஆயிடுவாரு, தமிழ்நாட்டுக்கு தனித்து தமிழ்நாட்டுக்கு நம்ம பேரன் ஜனாதிபதி ஆயிடுவாரு, நம்ம பூட்டா வந்து ஜனாதிபதி பிரதம மந்திரி ஆயிடுவார்னு ஆசைப்படலாம் அவரு. அதனால அவருக்கு இந்த அணைகள் பிரச்சனை மீது அக்கறை கிடையாது. அக்கறை இருக்க வேண்டிய தேசிய கட்சிகள் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. ஆக அணைகள் பிரச்சனையினால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது ஊழலை பற்றி கே ஜி பாலகிருஷ்ணன் பெயரையும் முகோபாத்யாய பெயரையும் கற்பை விநாயகன் பெயரையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊழல் நடக்கிறது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் 106 பாலங்கள் தமிழகம் கட்டப்படுகின்றன. அதில் 200 கோடிக்கு ஊழல் நடக்கிறது என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் சங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது. திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது. அதன் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது கோர்ட் நீதிமன்றத்தில். என்னுடைய தந்தை பெயர் தியாகி நெல்ல ஜெபமணி பெயரில் என் தந்தைக்கு தெரியாமலேயே ஒரு வக்கீல் அதை தாக்கல் செய்து விடுகிறார். முறையாக தாக்கல் செய்யப்படாததால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறது. இந்த தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் இன்னும் சில உண்மைகளை சேகரித்துக் கொண்டு அந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம். அப்போது நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன். உதாரணத்துக்கு ஒரே ஒரு அந்த வழக்கையில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். எங்கள் ஊர் அருகே ஒரு பாலம் இருக்கிறது. 40 அகலம் உள்ள ஒரு வாய்க்கால் மீது ஒரு பாலம் கட்ட வேண்டும். அதில் திட்டம் மதிப்பீடு 25 லட்சம் என்று முதலில் பலகை வைத்திருந்திருக்கிறாங்க. ஒரு மஞ்சள் பலகை வைப்பான், திட்டம் இன்னைக்கு தொடங்கும் இன்னைக்கு முடியும், இதன் மதிப்பீடு 25 லட்சம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மஞ்சள் அடிச்சுட்டு அதில் 1,45,00,000 அடிச்சு வச்சிடறாங்க அரசாங்கத்திலிருந்தே. அந்த ஊரில் ஒரு படித்த இளைஞர் பொறியாளர் ஒருத்தர் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறார். ஐயா என்னையா இந்த பாலத்துக்கு போய் 1,45,00,000 சரியா இல்லையா, எங்கேயோ உதைக்குது, நான் இந்த கணக்கு போட்டிருக்கேன் உங்களுடைய கால்குலேஷன் படி கணக்கு போட்டால் இந்த பாலத்தை நான் 16 லட்சத்தில் முடித்து கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறார். உடனே மறுநாளே பெயிண்டை அழிச்சிட்டு 16 லட்சம்னு பலகை எழுதி வைக்கிறாங்க. 1,45,00,000 இங்கே, 16 லட்சம் இங்கே, எல்லாம் மூணுத்துக்கும் ஆதாரம் இருக்குது, படம் எடுத்து வச்சுருக்காரு அங்கே இன்ஜினியர். அதையும் நாங்கள் காட்டுறேன் கே ஜி பாலகிருஷ்ணன் கிட்ட. 200 கோடி ஊழல். கே ஜி பாலகிருஷ்ணன் கண்ணை மூடுகிறார், காதை பொத்திக்கிறார், கேஸ் டிஸ்மிஸ்ட். நீ ஏன் அப்போ இதெல்லாம் சொல்லல ஐயா, இப்போதானே பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க, இப்போ தானே ஊழல் நடந்திருக்கு, இப்போ தானே 200 கோடி, அதெல்லாம் கிடையாது, டிஸ்மிஸ்ட். அவர் தான் நம்மளுடைய துர்பாகியம் இன்னைக்கு தலைமை நீதிபதி. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அவர் தான் இன்னைக்கு தலை நீதிபதி. அதே கே ஜி பாலகிருஷ்ணன் கிட்ட ராஜீவ்காந்தி கொலைக்கேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு போறேன்னா, அந்த வழக்கில் நான் 3 வருஷம் வேலை பார்த்துவேன். இதை மாதிரி ஒரு கொலை, இந்த கொலைக்கேஸ் மாதிரி ஒரு மட்டமான விசாரணையை யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த வழக்கு விசாரணையில் சரியாக முறையாக நடக்கலைன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறேன். எதற்காக தாக்கல் செய்கிறேன் என்றால், 1998 ஜனவரியில் தீர்ப்பு வருகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தீர்ப்பு வருகிறது. 26 பேருக்கு தூக்கு என்று தீர்ப்பு வருகிறது. வந்தவுடன் நீதிபதி பத்திரிகையாளர்கள் கார்த்திகேயனிடம் கேட்கிறார்கள், சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயனிடம், ஐயா இந்த தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தது தானா? ஆமாம், எதிர்பார்த்தது தான். இந்த வழக்கு விசாரணையின் போது அரசியல் தலைவர்கள் இருந்ததா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இல்லை, இல்லவே இல்லை, அறவே இல்லை. யாரோ ஒரு சிலர் லேசாக வாளாட்டினார்கள், அந்த வாளை விட்டு நறுக்கி விட்டேன். பத்திரிகைகளில் வந்தது, எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இது வந்தது. இதற்கு கழித்து இந்த செய்தி வருகிறது. 99 மத்திய அரசாங்கத்தில் யாரோ கசாம்புசா ஒரு ஐபி டைரக்டரை ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக நம்ம மத்திய அரசாங்க நிலைய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நியமிக்கிறது. உடனே காங்கிரஸ்காரங்க ஒரே கலட்டா பண்ணுறாங்க பார்லிமெண்ட்ல. இந்த ஐபி டைரக்டர் கார்கில் ரகசியத்தெல்லாம் மறைக்கிறாரு, அதனால தான் அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் இப்போ கவர்னர் ஆக்கியிருக்காங்க, இதை வெளியே சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கலட்டா பண்ணாங்க. நான் உடனே ஒரு அறிக்கை விட்டேன், கார்கில் ரகசியத்தை மறைச்சதுக்காக ஐபி டைரக்டருக்கு பதவினா கார்த்திகேயன் என்ன ரகசியத்தை மறைச்சிருக்காரு, அவருக்கு எதற்கு தொடர்ந்து பதவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று பத்திரிகையில் நான் அறிக்கை வெளியிட்டேன். தினகரன் பத்திரிகையில் அந்த அறிக்கை வெளிவருகிறது. இந்த அறிக்கையை படித்த உடனே கார்த்திகேயன் கோயம்புத்தூர் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு, யாரோ ஏதேதோ சொல்லுகிறார்கள், அந்த வழக்கு நடக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட அரசியல் இடர்பாடுகள், எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்தேன் தெரியுமா அப்படி என்று அவர் அறிக்கை விடுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், 98 ஜனவரியில் அரசியல் தலையீடே இல்லை என்கிறார்,
99 மேயில் அரசியல் தேடியது தார்மாகமாக இருந்தது என்கிறார். இதில் எது உண்மை? இந்த இரண்டையும் காட்டி கேஜி பாலகிருஷ்ணனுடைய வழக்கு தாக்கல் செய்கிறேன். ஐயா 98 இப்படி சொல்லுகிறார், 99 இப்படி சொல்லுகிறார். ஆகவே கார்த்திகேயனை நீங்கள் விசாரிக்க வேண்டும். உடனே கேஜி பாலகிருஷ்ணன் வழக்கம் போல கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டார். டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டார். ஏன் டிஸ்மிஸ் தெரியுமா? நீ ஏன் 91 சிபிஐல வேலை செய்யும் போது இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே இந்த தகராறை பண்ணல? சாதாரண இன்ஸ்பெக்டர் ஐஜி கார்த்திகேயன் தப்பு பண்ணா நான் யாருக்கிட்டே போய் சண்டை போட முடியும்? நான் அப்படியே சண்டை போட்டேன். ஒரு நாள் மீட்டிங்ல அழுதன், அட பாவிங்களா நாட்டை கெடுத்துட்டீங்களான்னு அழுதன. தார்மாரான வார்த்தைகளை பேசி ஒரு டிஐஜி இன்னைக்கு பார்த்தாலும் என்ன பார்த்தா நடுங்குவார். என்ன மோகன், மோகன்ரா இன்னுமா நீ கோபமா இருக்க அப்படின்னு. ஆம், இன்றும் கோபமாக இருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். 98 ஜனவரியில் அரசியல் தலையீடே இல்லை என்கிறார், 99 மேயில் அரசியல் தலையீடு தார்மாக இருந்தது என்கிறார். இதில் எது உண்மை? இந்த இரண்டையும் காட்டி கேஜி பாலகிருஷ்ணனுடைய வழக்கு தாக்கல் செய்கிறேன். ஐயா 98 இப்படி சொல்லுகிறார், 99 இப்படி சொல்லுகிறார். ஆகவே கார்த்திகேயனை நீங்கள் விசாரிக்க வேண்டும். உடனே கேஜி பாலகிருஷ்ணன் வழக்கம் போல கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டார். டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டார். ஏன் டிஸ்மிஸ் தெரியுமா? நீ ஏன் 91 சிபிஐல வேலை செய்யும் போது இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே இந்த தகராறை பண்ணல? சாதாரண இன்ஸ்பெக்டர் ஐஜி கார்த்திகேயன் தப்பு பண்ணா நான் யாருக்கிட்டே போய் சண்டை போட முடியும்? நான் அப்படியே சண்டை போட்டேன். ஒரு நாள் மீட்டிங்ல அழுதன், அட பாவிங்களா நாட்டை கெடுத்துட்டீங்களான்னு அழுதன. தார்மாரான வார்த்தைகளை பேசி ஒரு டிஐஜி இன்னைக்கு பார்த்தாலும் என்ன பார்த்தா நடுங்குவார். என்ன மோகன், மோகன்ரா இன்னுமா நீ கோபமா இருக்க அப்படின்னு. ஆம், இன்றும் கோபமாக இருக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ ஏன் 91 கேள்வி கேட்கவில்லை என்று முட்டாள்தனமான ஒரு கேள்வியை எழுப்பேன். கார்த்திகேயன் 98 ஒன்று பேசுகிறார், 99 அதற்கு அப்படியே முரண்பட்டு ஒன்று பேசுகிறார். அது ஏன் என்று விசாரிக்க வேண்டும் என்று கேட்டால், நீ ஏன் 91 கேட்கல, நீ ஏன் 91 சண்டை போடல, நான் எங்க போய் முட்டிக்கிறது? நான் உடனே மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போனேன் இந்த வழக்கை. அவன் அதை விட சூப்பர் ஸ்லூத்து டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டான். அவனும் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது அருமை நண்பர்களே தெரியுமா உங்களுக்கு? அந்த வழக்கு இன்னும் விசாரணை முடியவடையில்லை. 2004 டிசம்பரில் சிபிஐ சொல்லுகிறது, சந்திராசாமி என்பவர் பிரபாகரனுக்கு கூலி கொடுத்து ராஜீவ்காந்தியை கொலை செய்ய தூண்டினார், கொலை செய்கிறவருக்கு பணம் கொடுத்தார் அப்படி என்று சிபிஐ சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. ஆக எல்டிடி என்பது கூலிப்படை, வெறும் கூலிப்படைக்கு சந்திராசாமி பணம் கொடுத்து ராஜீவ்காந்தியை கொண்டிருக்கிறார். இது உண்மை, பொட்டினரே ஆவணங்கள் இருப்பதாக சிபிஐ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இது 2004 டிசம்பரில். அதற்கு பிறகு இப்போது 2004 நவம்பரில் திருப்பி சந்திராசாமி, நான் வெளிநாடு போக வேண்டும், எனக்கு அனுமதி வழங்க மறுக்கிறது சிபிஐ, சென்னை டெல்லி உயர்நீதிமன்றம் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். பழையபடி சிபிஐ பொட்டியை தூக்கிட்டு போகுது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. ஐயா ஐயா, அவர் ராஜீவ்காந்தி கொலைக்கேஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவரை வெளிநாட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கோபம் வருகிறது. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கொலை வழக்கு 15 விசாரிப்பீங்களா, 20 விசாரிச்சுருப்பீங்களா, 30 விசாரிச்சுருப்பீங்களா? எங்கிட்ட இருக்க பேப்பர் கேட்டி டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னது. சந்திராசாமிகிட்ட சொல்கிறார், இனிமேல் சிபிஐ காரனை நீ கேட்காத, நீ வெளிநாடு போகலாம். சாதாரண கீழ்கோட்டு நீதிபதி கூப்பிட்டு சொல்றாரு, சந்திராசாமி பர்மிஷன் கேட்டானே, இனிமேல் சிபிஐ கிட்ட கேட்காத, சிபிஐ கேஸ் விசாரிக்கும் போது விசாரிக்கட்டும், முடிக்கும் போது முடிக்கட்டும், சந்திராசாமி வெளிநாடு போகக்கூடாது என்றால் அவர்கள் அதற்கு முறையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மத்திய அரசு அணுக வேண்டும், சந்திராசாமி பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும், இல்லை சந்திராசாமியை கைது செய்ய வேண்டும். எதையே செய்ய மாட்டேன், கோர்ட்டில் வந்து நிற்பேர் என்றால் என்ன அர்த்தம் அப்படி என்று ஒரு உத்தரவு போட்டது டெல்லி உயர்நீதிமன்றம். 1 இப்போ 1/2/2008 தினமணியில் செய்தி வந்திருக்கிறது, சந்திராசாமி வெளிநாடு செல்ல அரசு அனுமதி, கோர்ட் அனுமதி. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எனக்கு ராஜீவ்காந்தி மாமா மச்சம் கிடையாது. ஒரு நாட்டின் தலைவர் ரத்தமும் சதையாக ஒரு குண்டடிப்பட்டு ஒரு கொலை கூட்டத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொலைக்கு காரணமாக இருந்த சந்திராசாமியை பிடிக்கவில்லை என்றால் திருமாவளவன் எப்படி பயப்படுவார்? கொலை செஞ்ச சந்திராசாமியை நீ பிடிக்கலன்னா திருமாவளவன் எப்படி பயப்படுவாரு? வைகோபாலசாமி எப்படி பயப்படுவார்? கிருஷ்ணசாமி எப்படி பயப்படுவார்? யாரு தான் எதுக்கு பயப்படுவார்? அதனாலதான் தஞ்சாவூர்ல 8:30 பூண்டி கலை செல்லன்னு விட்டுறாங்க, 9:00 செங்கல்பட்டுல கோரங்குமாரை விட்டுறாங்க,
ஏன்னா எத்தனை கொலை பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் நம்ம நாட்டு சட்டம் அப்படி. ஆக இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான் இன்று நடக்கும் பட்டபகல் கொலைகளுக்கு. ஆனா நம்ம காவல்துறை என்ன பண்ணுவோம், 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல கதவை திறந்து வைக்காத, பெரிய சட்ட ஒழுங்கு கெட்டு போகுது. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் காலையில பல் தேய்க்கும் போது கொலை, கொக்கூசு போகும்போது கொலை, டிஃபன் சாப்பிடும் போது கொலை, கொண்டாட்டிய படுத்திருக்கும் போது கொலை, காதல் பண்ணும் போது கொலை, கொலை 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 கொலை. ஆக இந்த இரண்டும் மிகப்பெரிய அச்சுறுத்தும் விஷயங்கள் நம்ம நாட்டில். அடுத்தது மணல் கொள்ளை. இப்ப நான் நண்பரிடம் நான் நடத்திய ஒரு பத்திரிகையை காட்டினேன். 2006 பிப்ரவரியில் எங்க ஊர்ல தாமிரபரணி ஆறு ஓடுது. எனக்கு குரங்கணி ஏரல் பக்கத்துல குரங்கணிங்கிற கிராமம் அருமையா 1 கிலோமீட்டருக்கு அகலமா இருக்கு தாமிரபரணி ஆறு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வரைக்கும் பட்டு போல மணல் இருக்கும். ஜெயலலிதா ஆட்சி 4 பொக்களை உள்ள விட்டா 1000 லாரி 2000 லாரி அள்ளி 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 கொண்டு போறேன். நான் மெட்ராஸ்ல இருக்கேன், என் தம்பி ஒரு தம்பியை போராடி இருக்கான், வெடிகுண்டு வச்சிருந்தா நம்ம பிடிச்சி உள்ள போட்டாங்க செத்தான். அதோட ஒரு பேரும் கேட்கல. இன்னைக்கு அந்த ஆறு மூலியாகி போயிட்டு அன்னைக்கே நான் எழுதினேன் கொள்ளை கொள்ளை மணல் கொள்ளை அப்படின்னு. இப்ப துரைமுகன் மிரட்டுறாரு, யாராவது கொள்ளையை பத்தி பேசுனீங்கன்னா உள்ள போட்டுரும் அப்படிங்கிறாரு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே ஒரு பயில அணையில தண்ணி விட மாட்டேங்கிறான், சுத்தி இருக்க அணைக்கட்டெல்லாம் கட்டியாச்சு, பாலாறுல